தினம் தோறும் பகுத்தறிவு மேடையிலே பேசுகின்ற எனக்கு மூட நம்பிக்கைகளை ஒழித்து பகுத்தறிவு பாசறையை ஊட்டிய இந்த அறிவாள மேடையில் விதி என்ற தலைப்பில் பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறதே அதுதான் என்னுடைய முதல் தலைவிதி என்று என்னுடைய உரையை கேட்டு இனிமேலும் தீர்ப்பு என் உட்கார்ந்து தமிழ்நாட்டில் என்ன பேசிக்கிறானா எண்பது பேர் வச்சிருக்காண்டா இவன் தான் முதலமைச்சர் ஏய் அவங்கிட்ட பதினோரு பேர் பவர்ஃபுல்லாக இருக்கிறான் அவன்தான் முதலமைச்சர் ஏய் ரெண்டு பேரும் கிடையாதுரா அவங்கிட்ட முப்பது பேர் வந்தாச்சு அவன்தான் முதலமைச்சர் ஒன்று தெரியுமா எவனையுமே வச்சிருக்காமல் ஒத்த சுயேட்சை வேட்பாளராக ஜெயிச்சு ஜார்க்கண்டினுடைய நான்காவது முதலமைச்சரா ஒத்த ஆள் ஆனான்னு சொன்னால் அதுதான் விதி மற்றதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது ஆ பார்த்தீங்கன்னா ஒரு சுயேட்சை அவர் வந்து முதலமைச்சர் இருக்காரு இது யாராவது கனவுல நம்ம கண்டம்மா பாருங்கள் இன்னைக்கு யாருக்கு வேணாலும் கூசாமல் அடிக்கிறான் போஸ்ட்ரு வருங்காலம் முதல்வரை அப்படின்னு அடிக்கிறான் யாராவே அப்படின்னா சும்மா ஒரு கட்சி இப்போ தான் சார் தொடங்கியிருக்காரு அவர் சீக்கிரம் முதலமைச்சர் ஆயிடுவார் சும்மா அடிக்க சொல்றாரு சார் காசை கொடுத்தா அதனால் நாங்கள் அடிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற நடுவர் அவர்களே அதுக்கு பதில் சொல்ல அடிப்பரவாயில்ல இப்போ கேளுங்க கேட்குறதுக்கு பதில் சொல்லுங்கள் கணினி வேலன் கேட்டார் உங்களோட படித்தவங்கள்லாம் யாரு ஒருத்தர் டிஎஸ்பி ஒருத்தர் தொழிலதிபர் ஒருத்தர் பிச்சைக்காரரு உங்களோட படித்தவங்கள்லாம் இருந்துட்டு போகிறாங்க உங்கள்கிட்ட படித்த பசங்கள்லாம் எப்படி இருக்கிறாங்க அதுக்கு பதில் சொல்லுங்க என்கிட்ட படித்தவரும் ஒருத்தர் எஸ்பியாக இருக்காருயா சரிங்க என்னத்தை சொல்கிறது என்கிட்ட படித்தவர் எங்கள் திண்டுக்கல்ல இன்ஸ்பெக்டராக இருக்கார் என்கிட்ட ட்ரைவராக இருக்கவரும் என்கிட்ட படித்தவர் தான் பல வெரைட்டி இருக்காங்க இவர்கிட்ட படித்தவரும் ஒருத்தர் எஸ்பியாக இருக்கிறாரு தெரியும் ஒருத்தர் தொழிலதிபராக இருக்கிறார் தெரியும் ஒருத்தர் பொட்டி கடை தெரியும் ஒருத்தர் இவருக்கே டிரைவராக இருக்கிறார் அதுவும் எங்களுக்கு தெரியும் நான் கேட்குறேன் இது இவர்கிட்ட அறிவு இருக்கிறத கொஞ்சம் கொஞ்சமா பிச்சு கொடுத்தாரா பர்சன்டேஜ் போட்டு எஸ்பிக்கு தொண்ணூறு பர்சன்டேஜ் டிரைவருக்கு நாற்பது பர்சன்டேஜ் மில்லோனருக்கு முப்பது விதம்னு நீங்க நினைக்கலாம் இது அவங்க படித்த விதம் இல்லை கடவுள் படித்த விதம் அதுதான் விதி என்பது தயவு செய்து புரிந்து கொள்ளும் உண்மையிலே தான் என்கிட்ட படித்தவரே என்கிட்ட வந்து வந்திருக்கிறதுக்கு என்ன காரணம்னா வகுப்புல நம்மளை ஓட்டிக்கிட்டு இருந்தாரு இனிமே இந்த வச்சு நம்ம வாழ்நாள் முழுதும் ஓட்டுவோம்டா அப்படின்னு ப்ளான் பண்ணி என்கிட்டயே டிரைவராக வந்திருக்காரு ஓட்டணும்னு சார் விதி வழியுது கோழைகள் தான் பலமுறை இறப்பார்கள் வீரன் ஒரு முறை தான் இறப்பான் என்று சொன்னவர் ஜூலி சீசர் அவருடைய அரண்மனையிலேயே சொல்றாரு அதுவும் சொல்றாரு ஒரு முறை தான் இறப்பான் எதிரிகள் இருந்தால்னு சொல்றாரு அவருக்கு எதிரிகளே இல்லை ஆனால் கூடவே இருந்த ப்ரூட்டஸ் தான் அரண்மனை வளாகத்திலேயே கத்தி எடுத்து குத்துறாப்புல அதே வசனம் போல ஜூலி சீசர் பேசுறாரு யூடியூப் இறந்துடுறாரு நீங்கள் சிந்திச்சு பாருங்கள் சார் சாவு நம்ம நினைச்சா வராது நம்ம நினைக்கிறேன்னா அது விடாது அதுதான் விதி சார் விதினா என்ன தெரியுமா ரூல் அர்த்தம் ஓட்டு போடுறதுக்கு விதிமுறைகள் பயணிப்பதற்கு விதிமுறைகள் விளையாடுவதற்கு விதிமுறைகள் சொல்றோம் ரூல் அர்த்தம் ரூலை மீறினா ஃபவுல் பவுளாயிருவோம் அதே போலதான் வாழ்க்கைங்கிற விதியை மீறணும்னு சொன்னா வாழ்க்கையில பவுளாயிருவோம் ஏன்னா இறைவன் படைத்தது எல்லா படைப்புகளுமே விதியின்படி தான் மாசி மாசம் மாங்காய் பூ பூக்கும் ஆடியில் காத்தடிக்கும் கொக்கு குறித்த நேரத்துல குஞ்சு பொறிக்கும் சூரியனாகட்டும் சந்திரனாகட்டும் நட்சத்திரங்களாகட்டும் அதோட வேலை அதை செஞ்சிட்டு இருக்குது இயற்கை படைத்த எல்லாமே விதியை மீறுவதில்லை இந்த மூணு பேர் மாதிரி எனக்கு மதி இருக்குதுன்னு அகம்பாவத்தில் இருக்கிறாங்க பாரு அவங்க மட்டும்தான் விதியை மீறுறாங்க நீங்கள் சிந்தித்து பாருங்கள் குஞ்சுகளை கொத்தி வெளியேற்றுவது இயற்கை அதுதான் விதி மாடு முட்டி வெளியேற்றும் கண்ணுக்குட்டிய குஞ்சு கொத்தி வெளியேற்றும் இது இயற்கை இதுதான் விதி ஆனால் உங்களுடைய மதி என்ன செய்கிறது தெரியுமா பெத்தவங்களை மூத்தவங்களை முதியோர் இல்லத்துக்கு வீட்டை விட்டு கொத்து வெளியேற்றுகிறதே இதுதான் மதி தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் சார் மதி யமனை ஏமாத்தலாம் ஒரு மாயாஜாலக்காரர் மேஜிக் மேன் இருந்தான் டேட் முடிஞ்சிருச்சு எம பெருமான் கீழே இறங்கி வர்றாரு பட்டியல் உன் தாண்டா முதல் பேர் உனைத்த தூக்க போற கிளம்புங்கிறாரு அவர் மாயாஜாலக்காரனாச்சுல போறது தான் போறோம் ஒரு காப்பி குடிச்சிட்டு போயிடலாமேங்கிறாப்புல யமன் சரி வந்த டயர்டா இருக்குது ஒரு காப்பி வெயிடாங்குற மாயாஜால வெற்றியில யமனுக்கு மயக்க மருந்து கலக்கி குடிச்சு போட்டு நல்ல காப்பி இவன் குடிச்சுட்டா எமனுக்கு மயக்க மருந்து குடிச்சுட்டா தூங்கி டாப்புல எமன் விட்டா விட மாட்டான்னு இவனோட புத்தியாச்சே என்ன பண்ணா பட்டியல முதல் பேர் இருக்கிறத அழிச்சு போட்டு கடைசி பேரை எழுதி வச்சுட்டு பத்திரமா வச்சுட்டான் யமன் மயக்கம் தெளிஞ்சு எந்திரிச்சு பாக்குறான் எந்திரிக்கும் பார்க்கும் போது யமனுக்கு ஒரு சந்தோஷம் என்னவே ஏமாத்திட்டடா உன்னோட மந்திர தந்திரம் பாராட்டுற இருந்தாலும் என்னோட வேலை யாரோ ஒருத்தர் இன்னைக்கு கூப்பிட்டு போகணும் அதனால நான் என்ன பண்றேன்னா பட்டியல் இருக்கிற கடைசியா இருக்கிற பேரை நான் எடுத்துட்டு போயிடுறேன்ட்டான் விதி விட்டுதா சார் விதி கதைக்காக இல்லை எதார்த்தலையுமே அப்படித்தான் பாபி லீச் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சாகச வீரர் அமெரிக்காவில் இருந்தார் அவர் வந்து கடலை தாண்டுவார் மலையை தூக்குவார் அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய சாகச வீரர் அவருக்கு ஒரு ஆசை கின்னஸ் ரெக்கார்டு செய்யணும்னு அதுவும் சாதாரண விஷயம் இல்லை விபரீத சந்திப்பு என்ன பண்ணார்னா நயாகரா ஃபால்ஸில் உருண்டு விளையாடணும்னு ஆசைப்பட்டார் உருண்டார் ஒரு பீப்பாய் குழு உட்கார்ந்துட்டு நயாகரா ஃபால்ஸ்லேயே விழுந்தார் விழுந்து எழுந்து கின்னஸ் சாதனை பற்றாரு எவ்வளோ பெரிய சாதனை ஆனால் அவர் நியூசிலாந்துக்கு புறப்படுறதுக்கு அவசர அவசரமாக புறப்பட்டுருக்கறாரு ஆரஞ்சு பழத்தோளை பிச்சு எவனோ போட்டிருக்கிறான் வழுக்குனாரு மண்டையில் அடி வெட்டது பொட்டுன்னு போயிட்டாரு நீங்கள் நயாகரா ஃபால்ஸில் கீ மேலேருந்து கீழே விழுந்து புழச்சவன் ஆரஞ்சு தோல் விழு வழுக்கி விட்டு சாகிறான்னு சொன்னால் இதை விட மிகச்சிறந்த விதிக்கு என்ன சார் சொல்ல முடியும் நான் கேட்குறேன் நிலாவிலே முதன் முதலிலே கால் வைத்தவர் நீல் ஆம்ஸ்ட்ராங் இது எல்லோருக்குமே தெரியும் ஆனால் அந்த நிலாவுக்கு முதல் முதலிலே போனவர்கள் நீல் ஆம்ஸ்டாங் மட்டுமல்ல மூன்று பேர் போனார்கள் அந்த விண்கலத்தை ஓட்டியவர் மைக்கேல் கொலின்ஸ் அவர்தான் இவர்கள் இருவரையுமே அழைத்துச் சென்றவர் ஆனால் உங்களுடைய மதி என்ன சொல்ல தெரியுமா முதலில் கால் வைக்க வேண்டியவர் எட்வின் புஷ் ஆல்ட்ரின் என்பவரைத்தான் கால் வைக்க சொன்னார்கள் இரண்டு நிமிடம் தாமதித்த உடன் கட்டளை வருகிறது ஆல்ட்ரிம்ஸ் உன்னுடைய முறை முடிந்துவிட்டது ஆம்ஸ்டாங் நீங்கள் இறங்குங்கள்ங்கிறார் அடுத்த நொடியிலே ஆம்ஸ்டாங் இறங்குகிறார் நீங்கள் சிந்தித்து பாருங்கள் போனவர் மூன்று பேர் இறங்க சொன்னவர் இன்னொருத்தரை ஆனால் இறங்கியது இன்னொருத்தர் வரலாறு பெயர் எடுத்துக்கொண்டது ஆம்ஸ்ட்ராங்கைத்தான் என்றால் சொன்னால் விதி ஆம்ஸ்ட்ராங்கைத்தான் முதன் முதலில் கால் வைக்க எழுதியிருக்கிறது அதனால் இதை யாராலும் மறுக்க முடியாது ஒன்றை சொல்லி நிறைவு செய்கிறேன் விதி என்ற தலைப்பிலே பேச வைத்ததும் விதி எங்கள் அண்ணன் மதிக்கு தீர்ப்பு சொல்லப் விதி அதை கேட்கப் போவதும் உங்கள் விதி இதை பார்க்க போவதும் அவர்கள் வீட்டில் கரண்ட் இருந்தால் பார்க்க முடியும் இல்லாட்டி பார்க்க முடியாது அதுதான் அவர்கள் விதி என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்